அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே திமுக பக்கம் தாவ தயாராகும் அதிமுகவினுடைய பதினெட்டு முக்கிய நிர்வாகிகள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தவறாமல் பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் செய்து நம் சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த முறை தேர்தல் முடிவுக்காக யாருக்கு சாதகமாக வரும் என்று தமிழ்நாடே ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது இந்த முறை எப்படியும் திமுகவே ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது இந்த நிலையில் அதிமுக வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஓரிரு தகவல் நம்மிடத்திலே கசிந்து வருகிறது அதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் பத்து வருடமாக ஆட்சியில் இருந்த அதிமுக அதிர்ச்சியில் ஆய்ந்துள்ளது கடந்த தேர்தலில் போலவே இந்த முறையும் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான அளவு வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் எந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன என்கின்ற கணிப்புகளும் சத்தமில்லாமல் நடந்து வந்தன என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளிலும் பிந்தைய கருத்து திமுகவின் வெற்றி உறுதி என்றே வந்து கொண்டிருக்கிறது இதனால் திமுக நிர்வாகிகள் மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளார்கள் ஏனென்றால் பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாத இல்லாததால் இந்த முறை எப்படியும் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு களப்பணியில் ஈடுபட்டது காரணமாக எப்படியும் திமுக நூத்தி ஐம்பது பிளஸ் என்றே கள நிலவரம் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகிறது அதே போல அதிமுகவினுடைய கருத்து தேர்தல் முந்தைய கருத்து விட ஓரளவு நம்பிக்கை இருந்தாலும் கூட வாக்குப்பதிவுகளுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலே பல முக்கிய அமைச்சர்களும் தோல்வியை தழுவ வாய்ப்புள்ளது என்று சில நிகழ்வுகளும் நம்மளை சுட்டிக்காட்டி வருகிறது அதிலும் அந்த கூட்டணியில் போட்டியிடும் பாஜக ஓரிரு தொகுதிகளில் வெற்றி பெறாது என்றும் அதிமுக ஐம்பது இடங்களில் மட்டுமே உறுதியாக வெல்லும் ஒரு இருபது தொகுதிகளிலே கடும் இழுபறி ஏற்படும் என்றும் தகவல்கள் நமக்கு கொண்டே வருகின்றது இந்த தகவல்கள் அதிமுக தலைமையிடம் ரிப்போர்ட் செய்ததன் காரணமாக அதிமுக கூடாரமே சற்று கலங்கி போயுள்ளது என்று நம்முடைய தகவல் கிடைக்கிறது அதிலும் முக்கியமான புள்ளிகள் திமுக பக்க தாவ தயாராக வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் எப்படியும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து பரவலாக ஊடுருவி வருவதால் சில அதிமுகவினுடைய அமைச்சர்கள் முக்கியமான விஐபிகள் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இதில் இரண்டு அணுகுமுறைகளை நாம் பார்க்க உள்ளதாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒன்று அதிமுகவினுடைய அமைச்சர்கள் சிலர் தங்கள் மீது உள்ள வழக்குகள் திமுக தூசு தட்டி எடுத்து விடக்கூடாது என்பதற்காக சுமூகமான நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறார்கள் எனவே அமைச்சர்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் முக்கியமான அதிமுகவினுடைய நிர்வாகிகள் என பதினெட்டு பேர் வரை திமுக பக்கம் தா வருவதாக தகவல்கள் நாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது எது எப்படியாக இருக்கணும் மே இரண்டாம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு உண்மையான தகவல் கிடைக்கும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம்